பாரு பாஷா ரஜினி மேல நடக்க சொல்லல சொடி பொறுமையா நட சும்மா கிடையாது மணி என்ன ஆகுது பாரு என்ன ஆகுது இங்க பாரு இந்த கைத்து பாத்து டைம் சொல்றேன் பாரு 2:05 நூறுல 2:30 மணிக்கு ஷார்ப்பா வந்துருமாமா 2:30 மணிக்கு ஷார்ப்பா வந்துரும் நம்ம விட்டு போயிருவாங்க நம்மள விட்டு போயிருவாங்க எது வந்துரும் யார் விட்டு போயிருவாங்க நாங்க சொல்லாம வந்துட்டு இருக்கோம் ஆமா மாயா வர கும்பகாணம் நாகர் 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 நாகப்பட்டினம் அப்படி நீங்க வந்து கத்தி நிப்பாங்க அதாவது பஸ்ல போய் எவ்வளவு நாள் ஆச்சு பிரியா 2 வருஷம் பஸ்ல போய் எவ்வளவு நாள் ஆச்சு நானா ஒரு ஒரு 15 இயர்ஸ் இருந்துச்சு உன்கிட்ட நான் கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கே தெரியும் நம்ம நினைவு தெரிஞ்ச நாளுக்கு முந்தின நாள் தான் போயிருப்போம் அவ்வளோ வருஷம் ஆகுது நாங்கள் பஸ்ஸில் போய் இந்த வில்லேஜை பார்த்தோன்னே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் போகணும்னு நினச்சோமா அதில் வந்து இந்த பஸ்ஸில் போகிற விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரத்து அடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு யோசனை வந்தது இங்கே போக்குவரத்து பார்க்கும்போது ஒரு பேருந்து ஒன்று போயிட்டு இருந்தது ஆமாம் அந்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் நாங்கள் ஒரு வாட்டி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை வந்துருச்சு அது ஆக்சுவலி சென்னையில் இருக்கும்போதே எங்களுக்கு வந்து இந்த ஆசை வந்துச்சு 3 months பிஃபோர் ஆமாம் பட் அந்த கூட்டத்தில் வந்து ஏறி போகிறதுன்றது கொஞ்சம் முடியாத ஒரு விஷயம் இங்கே பஸ் ஸ்டாப்புன்னு தெரியாது தெரியாது எங்கேயோ ஏறி எங்கேயோ இறங்கிடுவோம் பட் இங்கே வந்து பஸ்ஸில் 4 பேர் தான் போவாங்களாம் ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே இருக்கிற பஸ்ஸை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் இல்லை பிரியா இங்கே இருக்கிற போக்குவரத்துனால இங்கே இங்கே இருக்கிற அந்த பேருந்துனால எந்த பிரச்சனையும் கிடையாது மொத்தமாக டிரைவரே கண்டக்டர் தவிர இன்னும் 2 பேர் இருப்பாங்க இப்போ நாங்கள் போனால் நாங்கள் 4 பேர் இருப்போம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஓகே பஸ் 2:30 போதான் மணி 2:25 போச்சு வாங்க போவோம் பார்த்து டைம் சொல்லுது பாரு இந்த இடம் தான் பஸ் ஸ்டாப் இல்லை பிரியா அங்கே சென்னையில் பஸ் ஸ்டாப்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா அதுலேயும் ஒரு 100 பேர் இருக்கும் அங்கே அவ்வளோ கூட்டம் கூட்டமாக இருக்கும் நிற்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு சீட்டு போட்டிருப்பாங்க தெரியுமா அதெல்லாம் தாண்டி பட் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மரத்துக்கடையில் அப்படியே ஜாலியாக நிற்கலாம் கூட்டமும் கிடையாது ஈஸியாக வந்துடுவாங்க இல்லை ஸோ பஸ் என்ன டைமுக்கு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் டைமுக்கு வந்துட்டால் பஸ்ஸை காணணும் மூணு அப்பா 2:30 பஸ்ன்றதுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வந்தேன் இன்னொரு 1/2 hour கிட்ட ஆகும் போன்றிருக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே என்னடி காலேஜுக்கு டைம் ஆகுது இன்னும் பஸ்ஸு காணும் ஐயோ 9th hour 7th hour இங்கே தான் நிற்கிறாங்களா என்ன மேன் டைம் எவ்வளோ ஆச்சு வாட்ச் இல்லையா பிரச்சனை பண்ணுறியா உங்கள் கையில் வாட்ச் இருக்கா உங்கள் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது குளிச்சுட்டு வந்துருக்கீங்க 12:00 ஆகுதுன்னு நினைக்கிறேன் இது உண்மையிலே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கும் போலையே ஏதோ கண்டக்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே ப்ளீஸ் எங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பஸ் ஸ்டாப்பில் போய் நான் ஃபிஃப்டி சிங் பண்ணுற பையன்லாம் கிடையாதுங்க ரொம்ப டீசென்ட் பையன் எங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாது ஓகே என்ன பண்ணி பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒருத்தங்க இருக்க முடியாது சொல்லிட்டு வீடியோ அவங்களும் தான் பார்ப்பாங்க அதனால தான் அவங்களை பற்றி பெருமையாக சொல்கிறேன் யார் நீங்கள் எதுக்காக வந்து நின்றுருக்கீங்க சரி பஸ்ஸில் போகிறீங்களா ஆமாம் கையில் பர்ஸ் இல்லை பேக் இல்லை எங்கே போகிறீங்க என்ன கேட்டா சிரிக்கிறீங்க இப்போ தெரியாத வந்தா சிரிச்சிட்டு இருக்கீங்க டிக்கெட் கிடையாது கேர்ள்ஸ்க்கு டிக்கெட் கிடையாதா அதனால பேக்ல எடுத்துட்டு போக மாட்டீங்களா பர்ஸ்ல காசு எடுத்துட்டு போக மாட்டீங்க ஓகே நீங்க எங்க பேக் நாங்க போறோம் உங்களுக்கு என்னங்க வந்துச்சு நீங்க மேடம் கூட ஒரு காசு எங்க பஸ்ல கூட போமோ தாசிக்கு போவீங்களா சரி இங்க எங்க போறீங்க இது வெளியூர் காரங்க வந்து சிரிச்சலாம் பேசாத கோமா பேஸ் ஆமா நான் தெரியாத ஆளு கிட்ட இப்படி தான் சிரிச்சு பேசுவீங்க இல்ல ஒரு பொறுக்கி போய் வரான் பார் ஹலோ மேடம் உங்க காலேஜ்ல ஏதாவது அழகான பொண்ணுங்க இருக்காங்களா நல்ல பொண்ணுங்க நல்ல படிக்கிற பொண்ணுங்களா பார்க்க பொண்ணு மாதிரி தெரியுற பொண்ணுங்க யாராவது இருக்காங்களா அது எதுக்கு உங்களுக்கு நீங்க லேடி கிட்ட போட மாதிரி இருக்கீங்க ஓ நோ அவங்க தான் கொஞ்சம் ஒரிஜினலா பொண்ணு மாதிரி இருக்காங்க எங்க பஸ் எப்பங்க வரும் அங்க அட்டவணை இருக்கு பாத்து தெரிஞ்சுக்குங்க 2:30 குன்னத்தூர் ஓகே 2:30 வந்துரும் இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்கு அதுக்கு ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் நாங்க எங்க உங்ககிட்ட ஜாலியா பேசுறோம் நான் இவங்க கிட்ட ஜாலியா பேசுறேன் நீங்க எங்க கிட்ட ஜாலியா பேசுறீங்க நீங்க பேசுங்க கலகலன் பேசுவோம் பாருங்க பேசுங்க எங்க கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு அவங்க ஒரு சைக்கிள் இருக்கு அப்புறம் எதுக்கு நடந்து வந்து நடிக்கற நடிக்கறது ஃப்ரீயா இருக்கு புரியல நீங்க என்ன படுத்து பாஸ் பண்ணி இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க பஸ்ல கஷ்டப்பட்டு போதேவேல நாங்க சைக்கிள்ல நாங்க பாட்டுக்கு ஒரு பஸ் இன ரிக்ரியேட் பண்ணலாம் பார்த்தா இது ரெண்டும் ஓவரா பேசுது இப்படியே போனீங்கனா ரைட் சைடுல எச்எம் லேண்ட் ஒன்னு வருங்க நம்மள தானங்க அது ஏ வச்சுருங்க 2 ஏக்கராக வச்சுருக்கங்க போய் ஜாலியாக அங்கே போயிட்டு நீங்கள் கறி கிரி ஆக்கி தின்னலாம் கறி நாங்களே ஆக்கி கொடுத்துட்றோம் மூஞ்சி மட்டும் இப்படி வச்சுக்காதீங்க அந்த பக்கம் பேச ஆரம்பிச்சிடுவேன் நான் ஹலோ தின்ன உலகமுகா நடிப்பார் இது கையில் கையில் ஃபோன் பண்ணுறது அம்மா இங்கே ரெண்டு பேரும் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் ஆள் ஒருத்த பார்க்க இது மாதிரியே இருக்கான் இன்னொருத்த பார்க்க அது மாதிரியே இருக்கான் ஏய் மாப்பிள்ள நான் தான் மாப்பிள்ள என்ன தான் பற்றி மாப்பிள்ள கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம நம்ம பையன் தான் நம்ம பையன் ஹலோ இது இது மட்டும் நடிப்பா இல்லையா எல்லாரும் வாங்கி ஷேர் பண்ணி பேசுங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு பேசுங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு பேசுங்க அந்த கைய கிட்ட கொண்டு வரங்க மரசாச்சாத என்கிட்ட இருந்து பத்தியா நான் சொன்னல்ல பாத்தீங்க போன் வாங்கணும் ரீசார்ஜ் பண்ணுமா இந்த இந்த புத்தி இன்னும் விடல நீங்க இன்னும் பஸ் வராதனால நாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகேவா
தூண்டிக்கிட்டு. ரெண்டு பேரும் டிக்கெட் ஃப்ரீ இல்ல அதனால பஸ் ஏறிட்டோம். போய் பஸ்ல ஆக்சுவலி சீட் நிறைய இருக்கு. அங்க காமி ஜீவா ஜீவா போன் பண்ணு. இந்த ரூட்ல நிறைய வாட்டி நடந்து போயிருக்கோம், ஓடி போயிருக்கோம், விளையாடி இருக்கோம், பைக்ல போயிருக்கோம், பஸ்ல பஸ்ல போறோம் சொல்லி. ஆ நல்லா இருக்கு. அந்த அக்கா ஹாய் காமிக்கிறாங்க. ஆ வீடியோ எடுத்துட்டு பஸ்ல ஆக்சுவலி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சீட் எல்லாம் முக்கவாசி காலியா தான் இருக்கு. ஆனாலும் எங்களுக்கு இந்த மாதிரி நின்று போக தான் பிடிச்சிருக்கு இல்ல பிரியா? போனா அங்கதான் போகணும். ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் வழி மட்டும் இருக்கு பஸ் ஸ்டெப்ஸ்ல இறங்குறது மட்டும். ஆமா 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 ஆமா. புடிச்சு 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 புடிச்சுக்கோ. பயமா இருக்கா உனக்கு? போது சந்தையாமா இன்னைக்கு ஆல்ரெடி மேக்கப் ஹாஸ்டல்லாம் போயிடுச்சு.
அம்மா கலெக்ஷன்மா அம்மா அப்பா இங்க ஹாஸ்டல் ஏன் ஹாஸ்டல் எப்படி இருக்கு ஏன் சுடி எப்படி சுடி இருக்கு சூப்பரா இருக்கு இது ரியாலிட்டி காட்டுது எக்ஸ்பெக்டேஷன் காமிச்சல போட்டோல இது ரியாலிட்டி இப்போ நீ ஏன் கூட தான பஸ்ல வந்த ஏன் பக்கத்துல தான உட்கார்ந்து வந்த அப்படி என்ன என்ன நீ கேக்குற நான் தெரிஞ்சிக்கலாமா ஒரு முடிவும் நவராம இருக்கு அடக்க ஒழுக்கமா அந்த மாதிரி வந்திருக்கணும் இப்படி பபரபான்னு இப்படி வர கூடாது இதுல வேற மூஞ்சி வேற இதுல முடி வேற இப்படி வச்சிருக்கீங்க இந்த ரோட்ல நின்னு என்ன பண்றீங்கன்னு தெரியதா என்ன பண்றோம் ஒரு பெரிய सेलिब्रिटी என்ன பண்றீங்கன்னு தெரியதா எங்க இங்க இங்க ஏய் ஏய் அக்கா மணி மேகலாக்கா ஓகே பஸ் டிராவல் அமேசிங் இப்போ நான் இறங்கிட்டோம் இங்க இருந்து ரிட்டர்ன் போறதுக்கு இன்னொரு பஸ் வந்து சாயந்திரம் 7:30 மணிக்கு தானா சோ அப்படி அந்த அளவுக்கு நம்மள வெயிட் பண்ண முடியாது இல்லையா சோ நான் பிரில்லியன்ட் ஒரு பிளான் பண்ணிருக்கோம் சத்தி சதீஷ்னு நம்ம கேமராமேன் இருக்காப்ல இல்ல கார் எடுத்து பின்னாடியே ஃபாலோ பண்ண சொன்னோம் கார் வந்திருக்கு அந்த கார்ல ஏறி பேசாம நம்ம வீட்டுக்கு போறோம் சரியா சரி அதேதான் யார் டிரைவர் நிக்கறான் பாருங்க சரி நீ ஆசைப்படல நடந்துச்சா போயிடுச்சு ஆசைப்படல நடந்துச்சா சூப்பரா நடந்துச்சு பஸ் டிராவல் நடந்துச்சா அந்த கடைசி ரோ எப்படி இருந்தது ஐயோ மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது அது என்ன ரோலர் கோஸ்டர்னா சாதாரணமா குதிரை வண்டி மாதிரி இருந்தா இதா இப்படி எல்லாம் போன ரோலிங் அத ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி உங்க சின்ன சின்ன ஆசைகளை தான் ஒண்ணே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் ஆல்வேஸ் பீ ஹாப்பி அப்படிங்கற ஒரு கருத்து நேத்து சொல்லிட்டு இப்ப நாங்க வந்த கார்ல திரும்ப நாங்க கிளம்பிட்டோம் ஓகேவா பிரியா நீ கவலைப்படாத அடுத்து அக்கா உன ட்ரெயின்ல கூட்டி போறேன் அடுத்து அக்கா உன சைக்கிள்லயும் கூட்டி போறேன் एक्चुअली இவங்க எல்லாரையும் நான் ஃளைட்ல கூட்டி போறதா வாக்கு கொடுத்திருந்தேன் தீபாவளிக்கு வந்தப்ப அப்படிதானே பிரியா அதுதான் அது தக்க நிறைவேத்த முடியலன்றதால இப்போதைக்கு பஸ்ல கூட்டி போறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம் வாழ்க்கையில ஓகேவா பஸ் ட்ரெயின் கார் அண்ட் ஃளைட் இப்ப கார் பை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களையும் கண்டிப்பா HM சேனல் சார்பா பஸ்ல கூட்டி போறோம் ஓகேவா ஒரு பஸ் புக் பண்றோம் பை ஹேப்பி பஸ் ட்ரிப் vlog thank you so much for this video bye bye tata take care